Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். 1, 2, 3 மா, மா, நான் சொல்லல. 3 என்றதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு வெளியே பாரு. நீ ஆச்சரியப்படுற மாதிரி இன்னைக்கு உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் ஒன்னு ஒன்னா வரும் பாரு. போ. அப்பா, அந்த சவுக்கு எங்க பாருக்கு? வேணும்னா இன்னும் 4-5 அடி கூட அடிச்சுக்கோங்கப்பா. எங்க அம்மாவோட பிறந்தநாள் நாங்க கொண்டாடுறது மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. இதுக்கு அசந்துட்டா எப்படி? இதுக்கு மேல ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கு. அம்மா, இந்த கோட்டை தாண்டி நான் வந்து உங்க பாதத்தை என் கண்ணீரால கழுவி என் பாவத்தை நான் தீக்கணும்மா. பாவம் சீதா உள்ள ஆசைப்பட்டு கேக்குறான்ல, அவன் என்னைக்கு எதை கேட்டு நாம இல்லைன்னு சொல்லியிருக்கோம்? இன்னைக்கு ஏதோ உன் பாதத்தை கண்ணீரால கழுகணும்னு ஆசைப்படுறான். கழுகிட்டு போட்டு. டேய், நீ வாடா வாடா, வந்து கழுகிட்டு போடா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, முடியாதுன்னு மட்டும் மறுத்துறாதீங்கம்மா. அத்தை, என்னையும் மன்னிச்சிருங்க. எழுந்திருப்பா. என் புருஷன் பண்ணது பெரிய தப்புதான். அவர் தப்பு பண்ணும்போது அதை தட்டி கேட்காம நானும் கண்டுக்காம இருந்தது அதை விட பெரிய தப்பத்த. எங்க ரெண்டு பேரையும் பழையபடி மன்னிச்சு பழைய மாதிரி அவரை மகனாவும் என்ன மருமகளாவும் எங்களை ஏத்துக்கங்கத்த. எதுக்குமா இப்ப ரெண்டு பேரும் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க. பெரியவங்க நீங்க, உங்க பிறந்தநாள் அதுவுமா உங்க வாயால நீடுடி நல்லபடியா வாழணும்னு எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த. என்னங்க, எதுக்கு அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? விழுங்க. ஓகே, எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. ஏங்க, அதை எடுத்து கொடுங்க. ஆ சரி அம்மா, எங்களுக்கு திருநீர் பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எனக்கு அம்மாவோட நிறுத்திக்கப்பா. ஐயோ மாமா, இன்னும் நீங்க எங்களை தள்ளி வச்சு பேசுறீங்களே. நீங்க வேணா வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு எங்களை வேணா தள்ளி வச்சிருக்கலாம், ஆனா எங்க மனசுக்குள்ள எப்பவுமே நீங்க எங்க பக்கத்துல தான் மாமா இருக்கீங்க. ஆமாப்பா, ஆமாப்பா. டேய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பாயாசம் செய்ய சொன்னே செஞ்சியா? ஆ, வெச்சிருக்கங்க. அத எடுத்து பாதாம் பிஸ்தாலாம் போட சொன்னே, திராட்சை மறந்துறாத. அதெல்லாம் பண்ணிட்டங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து கொடுத்துறேன். சரி சரி சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே சீதா. அம்மா, மா, பாப்பா. ஓ, பர்மிஷன்ல நேத்தி வாங்கியாச்சு போல. மா பாருங்கம்மா அப்பாவ. சரிடா சரிடா. டேய், அடிக்க மாட்டேன், வாடா. இன்னைக்கு ஒரு நாள் பார்டர் திறந்து விட்டாச்சு.
அனைவரும் வருக, அம்மாவின் ஆசி பெறுக. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கு. என்னங்க இதெல்லாம்? அண்ணனுக்கு திருநீர் பூசி விட்ட மாதிரி எனக்கும் பூசி ஆசீர்வாதம் பண்ணுமா? உமா கால விழு. வேண்டாமா, நீ கால விழக்கூடாது. வாயும் வயிறுமா இருக்க இல்லம்மா, கால எல்லாம் விழ வேண்டாம். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நல்லபடியா பேர பிள்ளைய பெத்து கொடு, அதுவே போதும். நேத்து நைட்டு கூட பேசணும்க்க, பெண் குழந்தை பிறந்தா சீதா லட்சுமினும் ஆண் குழந்தை பிறந்தா சீதாராமன் உங்க பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏதோ புதுசா வந்த சினிமா பேர் மாதிரில இருக்கு. சும்மா கலாய்க்காதீங்கப்பா, பாருங்கம்மா. நாங்க ரெண்டு பேரும் தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டோம். ஓ சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த திருநீர் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இதோ அவங்க கொண்டு வந்தது, வேற எதுவும் என்கிட்ட இல்லையப்பா. அப்பா நீங்க எதுக்குப்பா எங்களுக்கு தரணும்? இல்ல இதுக்கு மேல நீங்க என்ன தரணும்னு கேக்குற? எங்களை கருவாக்கி உருவாக்கி உயிர் கொடுத்து ஆளாக்கி நாங்கெல்லாம் வெளிச்சத்துல இருக்கணும்னு தன்னையே மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கிக்கிட்டு எங்களுக்காக வாழ்ந்த இந்த தெய்வத்தை விட வேற என்னப்பா வேணும்? பாரா, டேய் உனக்கு கூட நல்லா பேச வருதுடா. அத்தை, many more happy returns of the day. I am so happy. சரி, நம்மளா ரெடியா தான இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆ சூப்பர், நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம். ஏங்க என்னங்க இதெல்லாம்? நான் தான் நேத்தே சொன்னே. என்ன பண்ணீங்க? பொறுமையா நடக்கிறத மட்டும் பார்சிட்டா. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இன்னும் அவளோடது எப்படி இருக்குமோ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.